அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஹிந்தி வாக்கியங்களில் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய வாக்கியங்களை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவதாக, நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா? உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி, நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி கேட்கணும்? கே ஆப் அங்கிரேஜி போல்தே ஹிந்தியில் கே அப்படின்னாக்கா ஒரு கேள்வி கேட்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது. ஆப், அதாவது நீங்கள் அங்கிரேஜி, அங்கிரேஜினா ஆங்கிலம், போல்தேகை குவெஸ்சன் மார்க் இருக்குல்ல, போல்தேகை அப்படின்னாக்கா பேசுவீங்களா, போல்தேனா பேசுறது, ஹைங்கிறது மரியாதைக்காக பெரியவங்களை சொல்கிறதுக்கு, பேசுவீர்களா? கே ஆப் அங்கிரேஜி போல்தேகை, நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா? அடுத்தது, எனக்கு ஹிந்தி நன்றாக பேச தெரியாது. ஒருத்தர் கேட்குறாரு உங்கள்கிட்ட, உங்களுக்கு ஹிந்தி நல்லா பேச தெரியுமா? எனக்கு ஹிந்தி அவ்வளோ நல்லா பேச தெரியாதுங்க அப்படின்னு சொல்லணும். அதை ஹிந்தியில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? மே, அந்த இன் வந்து சைலண்ட், அதனால் மேன்னு சொன்னால் போதும். மே அச்சி தரக், மே அச்சி தரக், நல்ல மாதிரி. அச்சி தரக்னா நல்லது போல், அதாவது நல்ல மாதிரி. அச்சி தரக்ஸே, நல்ல மாதிரி. ஹிந்தி நகி போல்தான், ஹிந்தி பேச தெரியாது போல்தானா பேசுறது, நகி போல்தானா பேச தெரியாது, ஹிந்தி நகி போல்தானா ஹிந்தி பேச தெரியாது. மே அச்சி தரக்ஸே, எனக்கு நல்ல மாதிரி ஹிந்தி பேச தெரியாது. அடுத்தது, இதன் விலை என்ன? அதுக்கு ஹிந்தியில் இஸ்கா கீமத் கியா ஹை, இஸ்கானா இதனுடைய, கீமத்னா விலை அல்லது மதிப்பு, கியா ஹை எவ்வளவு அல்லது என்ன, கியானா என்ன உங்களுக்கு தெரியும், இஸ்கா கீமத் கியா ஹை அப்படின்னா இதோட விலை என்ன. அடுத்தது, எனக்கு புரியவில்லை, எனக்கு புரியவில்லை அப்படிங்கிறத ஹிந்தியில் முஜே சமஜ்னகி ஆயா, முஜே சமஜ்னகி ஆயா, முஜேனா எனக்கு, சமஜ்னா புரிகிறது, நகி ஆயானா வரலை, ஆயானா வர்றது அல்லது புரிந்தது, இந்த இடத்துல புரிந்ததுன்னு வச்சுக்கணும். நகி ஆயா அப்படின்னா புரியவில்லை, முஜே சமஜ்னகி ஆயானா புரியவில்லை, சமஜ்னா புரிகிறது, நகி ஆயானா வரவில்லை, புரிந்து வரவில்லை. ஹிந்தியில் அப்படி தான் சொல்லணும், முஜே சமஜ்னகி ஆயானா எனக்கு புரிந்து வரவில்லை, எனக்கு புரியலை அப்படின்னு தமிழில் அர்த்தப்படுத்திக்கணும். எத்தனை மணி ஆகுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க, அல்லது நம்ம இன்னொருத்தர்கிட்ட கேட்கணும், எத்தனை மணி ஆகிறது அப்படிங்கிறதுக்கு கித்னே பஜேஹை, கித்னே பஜேஹை, கித்னேனா எத்தனை, பஜேனா மணி, கித்னே பஜேஹை அப்படின்னா எத்தனை மணி ஆகிறது. அடுத்தது, நான் இதை விரும்புகிறேன், நான் இதை விரும்புகிறேன் அல்லது எனக்கு இது வேண்டும் அப்படின்னு கேட்குறதுக்கு மே ஏ சாத்தகம், மேல இன் சைலண்டு அதனால் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம், ஏ அப்படின்னு சொன்னால் போதும், எஹில் ஏன்னு சொன்னால் போதும், அதனால் எஹு ப்ராக்கெட்டை போட்டிருக்கேன். மே ஏ சாக்தாகும், நான் இதை விரும்புகிறேன், சாக்தானா விரும்புகிறது, சாக்தாகும் மே வந்தால் ஹூம் வரணும், அதனால் ஹூம் போட்டிருக்கோம், மே ஏ சாக்தாகும்னா நான் இதை விரும்புகிறேன். அடுத்தது, தயவு செய்து மெதுவாக பேசுங்க, தயவுசெய்து மெதுவாக பேசுங்க, குழந்தை தூங்குது அல்லது சத்தம் விடாமல் பேசுங்க, தயவுசெய்து மெதுவாக பேசுங்க அப்படிங்கிறதா ஹிந்தியில். கிருபையா தீமி கதிசே போலேன், கிருபையானா தயவுசெய்து, தீமி கதிசே ரொம்ப மெதுவாக போலேன் பேசுங்க, அதையே ஹிந்தியில் வேறு மாதிரியும் சொல்லலாம். அது கீழே கட்டத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கிருபையா தீரே பாத் கரேன், இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, கிருபையா தயவுசெய்து, தீரே அப்படின்னா மெதுவாக, பார்க்குறேன்னா பேசுங்க. அடுத்தது, தயவு செய்து இதை அப்புறம் சொல்லுங்க, தயவு செய்து அப்படிங்கிறதுக்கு ஹி கிருபையா, இதை அப்படிங்கிறதுக்கு ஏன்னு சொன்னால் போ, கிருபையா ஏ பாத்மே பதாயன், பாத்மே அப்படின்னா அப்புறமா, பதாயேன்னா சொல்லுங்க, பாத்மே பதாயன் அப்புறமா சொல்லுங்க, கிருபையா ஏ பாத்மே பதாயன், தயவு செய்து இதை அப்புறம் சொல்லுங்க. அடுத்தது, தயவு செய்து மீண்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறத ஹிந்தியில் கிருபையா பிர்சே ககனா, கிருபையானா தயவு செய்து, பிர்சே மறுபடியும், ககனானா சொல்லுங்க, கிருபையானா தயவு செய்து, பிர்சேனா மறுபடியும், ககனானா சொல்லுங்க, கிருபையா பிர்சே ககனானா தயவு செய்து மீண்டும் சொல்லுங்கள். அடுத்தது, பிறகு பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லணும், அதுக்கு பாத்மே மில்தேகை, பாத்மே அப்புறமா, ரெண்டு வார்த்தையும் சேர்த்து சொல்லணும், பாத்மே அப்படி இன் சைலண்ட் அதனால் பிராக்கெட்டை போட்டிருக்கேன், பாத்மே அப்படின்னா பிறகு, மில்தே ஹை, மில்தேனா கிடைக்கிறது, ஆனால் ஹிந்தியில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹைங்கிறது மரியாதையாக ஒரு பெரியவங்களை பார்த்து சொல்கிறது, அப்புறமா பார்க்கலாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்காக பாத்மே மில்தே ஹை அப்படின்னா பிறகு பார்க்கலாங்க. அடுத்தது, இது எவ்வளவு, விற்கிற பொருளை பார்த்து கேட்குறோம்ல கடையில், அது மாதிரி இது எவ்வளவுன்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் ஏ கித்னா ஹை, ஏ அப்படின்னா இது, ஏக்கு அப்படிங்கிறதோட சுருக்கமான வார்த்தை ஏ, கித்னா அப்படின்னா எவ்வளவு, கித்னா ஹை, ஏ கித்னா ஹை அப்படின்னா இது எவ்வளவு. அடுத்தது, இது மிகவும் விலை உயர்ந்தது
அப்படின்னு சொல்லணும். இதனால் இது விலை உயர்ந்ததுங்க, இந்த ஆடை மிகவும் விலை உயர்ந்தது, இந்த பொருள் மிகவும் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ பகுத் மகங்காகை ஏகங்கிறத ஏன்னு சொல்லலாம். பகுத்னா அதிகம் அல்லது மிகவும் அல்லது ரொம்ப, ஏ பகுத்னாக இது ரொம்ப மகங்காகை அப்படின்னா விலை உயர்ந்தது, மகங்கானா விலை உயர்ந்தது அதிக விலை உள்ளது. ஏ பகுத் மகங்காகை அப்படின்னா இது அதிக விலை உள்ளது. அடுத்தது போகலாம். உங்களிடம் அறைகள் உள்ளதா, ஒரு ரூம் புக் பண்ணுறதுக்காண்டி ஒரு லாட்ஜில் கேட்குறாங்க, உங்களிடம் அறைகள் உள்ளதா. ஹிந்தியில் கியா ஆப்கே பாஸ் கம்ரே ஹைன் கேன்னா ஒரு கேள்விக்காக முன்னாடி கியா பண்ணணும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆப்கே பாஸ் ஆப்கே அப்படின்னா உங்கள், ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்களிடம், கம்ரா அப்படின்னா அறை, கம்ரே அப்படின்னா அறைகள், ஆப்கே பாஸ் உங்கள்கிட்ட கம்ரே அறைகள் ஹைன் இருக்கிறதா அல்லது உள்ளதா அப்படின்னு கேள்வி. ஏ ஆப்கே பாஸ் கம்ரே ஹைன் உங்கள்கிட்ட ரூம் இருக்குதுங்களா. அடுத்தது போகலாமா. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள், நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள், வாங்க வாங்கன்னு தமிழில் சொல்கிறோம், அதோட அந்த வரவேற்பு முடிஞ்சிருது. அதை வந்து அது மலையாளத்தில் சுவாகதம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹிந்திலையும் சுவாகத்துன்னு சொல்கிறாங்க. ஆப்கா சுவாகத்துக்கு, ஆப்கானா நீங்கள் அல்லது உங்களை, சுவாகத்துக்கை வரவேற்கிறோம் அல்லது நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். சுவாகத் அப்படின்னா வரவேற்கிறது, புரிஞ்சுங்க. அடுத்தது போனால் நான் பசியோடு இருக்கிறேன், மே புக்காகும் மேனில் இன் சைலண்ட்டு, அதனால் மேனா நான் புக்கான பசி. மறுபடியும் சொல்கிறேன், நான் பசியோடு இருக்கிறேன், மே புக்காகும் மே அப்படிங்கிறது இன் சைலண்ட், அதனால் பிராக்கெட்டில் போட்டிருக்கோம். மே நான் புக்கா பசி ஹூம் அப்படிங்கிறது மே வந்தால் ஹூம் வரணும், அதனால் ஹூம் போட்டிருக்கோம். மே புக்காகும்னா நான் பசியோடு இருக்கேன். அடுத்தது நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். ஒருத்தவங்கிட்ட கேட்குறாரு ஆப் கைசே அல்லது தும் கைசே ஹோ அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிறாய். ஆப் கைசே ஹைன் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு, அதுக்கு பதில் நான் நன்றாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க. அதை உங்களுடைய தொடர்பாத்த மே திக்கும் மே திக் ஹூ மேனில் இன் சைலண்ட், அதனால் பிராக்கெட்டில் போட்டிருக்கு. மேனா நான் திக் அப்படின்னா நன்றாக அல்லது சரியாக, இந்த ரெண்டுக்கும் தீக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். மே தீக் ஹூ அப்படின்னா நான் நன்றாக இருக்கிறேன். ஆப் கை சேகைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க, புரிஞ்சுங்களா. அடுத்தது போகலாம். எனக்கு உடம்பு சரியில்லை, மே தீக் நகி ஹூ மே அப்படிங்கிறதுல இன் சைலண்டு, மேனா நான் அல்லது எனக்கு தீக் நகி சரியாக இல்லை, உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத நான் சரியாக இல்லை அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மே தீக் நகிக்கும் நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அல்லது சரியாக இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம அர்த்தப்படுத்திக்கணும், புரிஞ்சுக்கலாம். அடுத்தது போகலாம். நீங்கள் எங்கிருந்து வர்றீங்க, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு மரியாதை சொல்லணும்னா ஆப் காசே ஹைன் ஆப் நீங்கள் காசே எங்கே இருந்து, அதோட முடிச்சுட்டாங்க. ஆப்னா தாங்கள், காசேனா எங்கேருந்து, அவ்வளோதான். வருகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்தியில் வார்த்தை போடலை. ஆப் கதாசேகம் அப்படின்னாலே நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னா அர்த்தம். அதனால் தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஆப் கதாசேகம் அப்படின்னு கேட்டால் போதும். அடுத்தது தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி, ஹிந்தியில் ஆப்சே மில்கர் அச்சலகா, ஆப்சே தங்களை மில்கர் சந்தித்ததில் அச்சலகா, அச்சலகா அப்படின்னா நல்லது, மில்கர்னா சந்திக்கிறது, நல்லா இருந்தது அல்லது சந்தோஷமாக இருந்தது. ஆப்கே மில்கர் அச்சாலகானா தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது தயவு செய்து ஆம்புலன்ஸை அழையுங்கள், அவசரத்துக்கு சொல்கிற வார்த்தை, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. தயவு செய்து ஆம்புலன்ஸை அழையுங்கள் அப்படிங்கிறதுக்கு கிருபையா ஆம்புலன்ஸ் புலாயேன், கிருபையா அப்படின்னா தயவு செய்து, ஆம்புலன்ஸுங்கிறது ஆங்கில வார்த்தை, அதை அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். புலாயேன் அழையுங்கள் அல்லது கூப்பிடுங்கள், புலாவோ அப்படின்னா கூப்பிடு, புலாயேன் அப்படின்னா அழையுங்கள் கூப்பிடுங்கள். அடுத்தது போலாம். நான் ஃபோன் செய்ய விரும்புகிறேன், நம்ம ஃபோன் இல்லாமல் போயிடுச்சு அல்லது சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு அல்லது ஒரு லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணணும், அதுக்காக நம்ம நான் ஃபோன் செய்ய விரும்புகிறேன்னு இன்னொருத்தட்ட சொல்லணும். மே இன் சைலண்ட், அதனால் ப்ராக்கெட்டை போட்டிருக்கேன். மேனா நான் ஃபோன் கர்ணா ஃபோன் செய்ய, ஃபோன் அப்படி ஆங்கில வார்த்தை அப்படி போட்டிருக்கேன், ஃபோன் கர்ணானு ஃபோன் செய்கிறதுக்கு சாக்தாகும் விரும்புகிறேன், சாக்தாகும்னா விரும்புகிறேன், மே வந்தால் ஃபோன் போடணும், மே ஃபோன் கர்ணா ஸ்டார்ட் ஆகும், நான் ஃபோன் செய்ய விரும்புகிறேன். அடுத்தது போகலாம். பிறகு சந்திப்போம், பிறகு சந்திப்போம் அப்படின்னா
फिर मिलेंगे और नंबरट नम वयसुक्कु ओत्त आल्ट फिर मिलेंगे अप्पडीना अप्पुरमा संदिप्पोम அடுத்த வார்த்தைக்கு போகலாம். இங்கிலீஷில் குட் பை அப்படின்னு சொன்னால் அது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அல்பிதா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும். என்றென்றும் குட் பை, அதாவது நிரந்தரமாக வெளிநாட்டுக்கு போகிறோம் அல்லது பார்க்க முடியாத ஒரு நண்பர்லேருந்து பிரிவு உபசாரம் போயிட்டு வரேன்னு சொல்கிறோம் அப்படின்னா அல்விதா ஹமேசா கெலியே, என்றைக்கும் குட் பை, என்றென்றும் குட் பை, அல்விதா ஹமேசா கேலியே, எல்லா நேரங்களுக்கும் அல்லது எப்பொழுதுக்கும் குட் பை. இந்த குட் பைன்னு தமிழ் யூஸ் பண்ணிக்கிறது ஆங்கில வார்த்தை, அதுக்கு நேரான ஹிந்தி வார்த்தை அல்விதா. அடுத்தது போகலாம். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், அதுக்கு ஹிந்தியில் தும் கியா கர் ரஹே ஹோ, தும் கியா கர் ரஹே ஹோ, தும்னா நீ, கியா கர் ரஹே என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இந்த ரகைங்கிறதுக்கு செய்து கொண்டிருப்பது, கொண்டிருப்பது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரகை. கியானா என்ன, கர்னா செய்கிறது, கியா கர் ரஹே அப்படின்னு சேர்ந்தாப்புல சொன்னால் செய்து கொண்டிருக்கிறாய். ஹோ அப்படிங்கிறதுக்கு உரிமையில் சொல்கிறது, நம்மளை விட சின்ன வயசில் இருக்கவங்களை பார்த்து சொல்கிறது. தும் கேக்கர் ரகே ஹோ, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது. அடுத்தது போகலாமா. சிவன் கோவில் எங்கே உள்ளது, சிவன் கோவில் எங்கே உள்ளதுங்கிறதுக்கு ஹிந்தியில் சிவா மந்திர் கஹாய், சிவா மந்திர் கஹாய், சிவா மந்திர் சிவன் கோயில் அல்லது சிவா கோயில் கஹாகை எங்கே உள்ளது, இது உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான். அடுத்தது போகலாம். ஆரஞ்சு எவ்வளவு, அது விலையை கேட்குறாங்க. நாரங்கி கித்தனா, கித்தனானா எவ்வளவு தான், நாரங்கி அப்படின்னா ஆரஞ்சு, நாரங்கி கித்தனானா ஆரஞ்சு எவ்வளவு, விலை எவ்வளவு, இதில் எத்தனை இருக்கிறது, ஒரு கிலோ பழங்கள் வாங்குகிறோம் அல்லது ஒரு கிலோ ஏதோ ஒரு ஜாமான் வாங்குகிறோம் தக்காளி வாங்குகிறோம், இதில் எத்தனை இருக்கிறது அப்படின்னு என்றது கேட்குறோம் நம்ம. இஸ்மே கித்தனைகை, இஸ்மே இதில், இஸ்மேனா இதில், இந்த இன் சைலண்டுங்கனால ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம், இஸ்மேனா இதில், கித்தனைகை அப்படின்னா எத்தனை இருக்குது, கித்தனை ஹை அப்படின்னா எத்தனை இருக்குது, இஸ்மே கித்தனை ஹை அப்படின்னா இதில் எத்தனை இருக்குது. தும் கோன் ஹோ, மறுபடி சொல்கிறேன், நீ யார், ஹிந்தியில் தும் கோன் ஹோ, நம்மளோட வயசில் சின்னவங்களை பார்த்து சொல்கிறதுனால ஹோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். தும் கோன் ஹோ அப்படின்னா நீ யார். அடுத்தது, எனக்கு அரிசி சாப்பாடு வேண்டும், எனக்கு அரிசி சாப்பாடு வேண்டும், அதாவது சாப்பாடு சாதாரண சாப்பாடு நார்த் இந்தியாவில் கிடைக்கிறது கஷ்டம், அதனால் சாவல்கா போஜன்னு சொல்லணும், முஜே சாவல்கா போஜன் சாகே, முஜேனா எனக்கு சாவல்கா போஜன்னா அரிசி சாப்பாடு, சாகேன்னா வேண்டாம், சாவல்கா போஜனா அரிசியுடைய சாப்பாடு, போஜன்னா சாப்பாடு, சாவல்கா போஜன்னா அரிசி சாப்பாடு, சாகேன்னா வேண்டும், முஜே சாவல்கா போஜன் சாகே அப்படின்னா எனக்கு அரிசி சாதம் வேண்டும், புரிஞ்சுங்களா. இத்துடன் இந்த பதிவை முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது தமிழ் பாண்டியன் பிளாக்ஸ். இதை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.